ஓம் நம சிவாய. ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வரனுடைய பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயுமே கஷ்டங்களே வரக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும். குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுமே இருக்கக்கூடாது. கடன் தொந்தரவு உங்களுக்கு இருக்கக்கூடாது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனுக்கிட்ட கேட்டுட்டு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கிறேன். நிறைய பேரும் நீங்களும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உருவாக போகுது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாள்லையோ ஒரு 20 நாள்லையோ உங்களுக்கு அந்த இடத்த உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். எல்லாருமே பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் எல்லாமே வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு நான் வைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து காலடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே அந்த ராஜலிங்கேஸ்வரர் தீர்த்து வைப்பார். நான் அந்த இடம் கிடைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கிளம்பி வாங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நானே எல்லா பரிகாரங்களும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சில ஆட்களுக்கு பார்த்தீங்க பரிகாரம் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுடைய நேரங்காலங்கள் பொறுத்து கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் படிச்சிடும். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனை 108 முறை டெய்லியும் இது மாதிரி பலிக்காதவங்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனேயே ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக, ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாவே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றது, என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்களா நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிற இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு வலிமையாகவும் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிவிட பாருங்கள். ஏன்னா நீங்கள் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கக்கூடாது, உங்களால் 4 பேர் நல்லா இருக்கணுன்றோ அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்களா எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட முழு எண்ணத்தோட முழு மனசோட அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனை நினச்சிக்கிட்டு நீங்கள் பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கொடுத்துரும், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிடும். இன்றைக்கி அது சம்மந்தப்பட்டது தான் ஒரு எளிமையான பரிகாரம். இந்த நாகதோசை இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த கலத்தர தோசை இருக்குது, அதே மாதிரி ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தோஷங்கள் நிறையா இருக்கும். இந்த ராகு கேது, அதே மாதிரி சர்ப்பதோஷ ஜாதகம், அதே மாதிரி ராகு திசையில் ராகு புத்தி இல்லை ராகு திசையும் நடக்குது, அது மாதிரி ஒரு திசைகள் உங்களுக்கு தப்பாக நடக்கும்போது நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் குறையும். அதே மாதிரி என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் யார் எது சொன்னாலே என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்க அப்படின்னாலே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம். முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு அப்படியே நல்ல முறையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே பாருங்கள் ரொம்ப செலவில்லாத பரிகாரம், ஆனால் ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாகதோசை இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் எங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்கன்னு சரி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்க அவங்க நமக்கு வசியமாகணும், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நான் வெளில போகிறேன் அந்த காரியம் எனக்கு நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா இந்த
வீடியோ நீங்கள் பார்த்த உடனே நான் சொன்ன பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு எது எது செய்யணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுங்க. அது எந்த மோதிரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோதிரம், இந்த பாம்பு இருக்கிற மாதிரி இது மாதிரி மோதிரத்தை மோதிர விரலில் வலது கையில் போடணும், இடது கையில் போடக்கூடாது. இடது கையில் போட்டுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது. வலது கையில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, அந்த பணம் எந்த வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் உங்களுக்கு திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க, தங்கத்தில் போடக்கூடாது, வெள்ளிலையும் போடக்கூடாது, நீங்கள் செம்பில் மட்டும்தான் போடணும். ஏன்னா செம்புக்கு தான் பவர் அதிகம். அதே மாதிரி உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்கணும், எங்களுடைய குழந்தைங்கள்லாம் எங்களுடைய பேச்சை கேட்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, வலது கையில் இருக்கிற மோதிரத்தை நீங்கள் தூங்கும்போது நைட்லேயே அந்த மோதிரத்தை கழட்டி கையில் நல்ல முறையில் வச்சு வேண்டிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணியில் அந்த மோதிரத்தை உள்ளே போட்டுடணும். சுத்தமாக கழுவிட்டு உள்ளே போடுங்க, அதுக்குன்னு அப்படியே போடாதீங்க. கழுவிட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்த நோக்கத்தோடு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த செம்பு மோதிரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வலது கையில் போட்டுக்கிட்டு அதை கழுட்டி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அந்த தண்ணி அப்படின்னா, அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். இந்த மோதிரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சிவன் கோயிலில் இருக்கிற இடத்துல வாங்கிங்க. அப்படிலாம் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குது அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஒரு ஏழு நாள் கடவுள் முன்னாடி சிவன் முன்னாடி அப்படின்லாம் உங்களுடைய பூஜை அறையில் அப்படின்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு மனசார நீங்கள் கும்பிடணும். கும்பிட்டு எட்டாவது நாள் எடுத்து இது கையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இது நீங்கள் தொடர்ந்து டெய்லியுமே நைட்டில் நீங்கள் எடுத்து கழுவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அந்த மோதிரத்தை எடுத்து நீங்கள் கையில் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை அந்த மோதிரத்தை கழட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்களே அந்த தண்ணியை குடிச்சிட்டு போனாலும் சரி, வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அந்த ராஜ லிங்கேஸ்வருடைய மகிமையை நீங்கள் உணரணும், உங்களுக்கு அது கிடைக்கணும், நான் செய்கிற காரியெல்லாம் நடக்கணும்னா இந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கி போட்டுட்டு அந்த ராஜ லிங்கேஸ்வர சிவனை மனசார கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்புன்னு தான் இதை சொல்லுவோம் நம்ம. இதுக்கு நான் விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் ரொம்ப எளிமையாக வீடியோ பத்தாதுன்றதுனால ரொம்ப எளிமையாக அப்படி குறைவாக உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். அதனால நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த மோதிரத்தை நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு டெய்லியும் உள்ள கையில் வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சு வேண்டிக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு நடந்துடும். அப்படின்னா இந்த மோதிரத்தை கழட்டி தண்ணியில் போட்டுக்கிட்டு எனக்கு கல்யாணம் நடக்கணும், என்னுடைய தோஷங்களுடைய பாதிப்பு குறையணும், என்னுடைய திசாபத்தி நடக்குது, இதெல்லாம் எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நீங்கள் மனசார அந்த மோதிரத்தை கழுத்து தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். என்னால் குடிக்க முடியாது காலையிலே அப்படின்னு நினச்சிங்களா, தண்ணியை தான் நீங்கள் காய வைக்கிறீங்க. சுடுதண்ணியாக இருந்தாலும் பச்சை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குளிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும். இது ஏனோ தானோ அப்படின்ற கடமைக்கு செய்யக்கூடாது. இதை நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த மோதிரத்தை கையில் போட்டுக்கிட்டு கழட்டி தண்ணியில் போட்டு நீங்கள் கும்பிட்டு பாருங்க, குடிச்சு பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அந்த ராஜ லிங்கேஸ்வருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி தான் இதுக்கு ஒரு அர்த்தம். செஞ்சு பாருங்க, என்னென்ன விஷயத்த நோக்கத்தோட நீங்க பண்ணீங்களோ அப்படியே நடக்கும். இது காதலனுக்கும் கொடுக்கலாம், காதலிக்கும் கொடுக்கலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னா நீங்களே அந்த மோதிரத்தை கழட்டி தண்ணியில் போட்டு நல்லா மனசார வேண்டிட்டு நீங்களே தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வர உங்களுக்கு எந்த விஷயத்த நோக்கத்தோட பண்ணிக்கலாம் அந்த விஷயம் நிறைவேறிடும். உங்களுடைய வாழ்க்கை மாறணும், வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். நீங்களும் அதே நோக்கத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, நேரில் வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகலாம். நேரில் வர முடியாதவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாமல் இங்கே வந்துட்டு நீங்கள் திரும்பி போக வேண்டாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.